அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் நான் வாலி அவர்களை பற்றி வாலி அவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் எனக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு பேச்சு வராது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு நாள் பழக்கம் அவனை நான் எப்போதுமே டே ஸ்ரீரங்க ரங்கராஜான்னு தான் கூப்பிடுவேன் அவரும் என்னை வந்து டே நாகேஷ் அப்படின்னு தான் பேசுவார் பல்லாலத்திய பழக்கம் அதனால லேசில் ஜட்ஜ் பண்ண முடியாது சார் இவங்க எல்லாம் இத்தனை நேரம் பேசுறாங்கல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான் நீங்க ஒத்துங்க ஒத்துக்காம போங்க அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு பர்சனலா அவரை பத்தி தெரியும் எதுக்குமே பேச மாட்டான் சார் நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களை சாவடிச்சிருவோம் எதிர்பார்க்காம இருக்கும்போது பிடிச்சிருச்சிடும் டே ரங்கராஜா என்னடா சம்பந்தம்லாம் இப்படி சொல்ற அப்படின்னு அங்க அனங்கராச்சாரியன் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஒருத்தன் கண்ணு தெரியாத ஒருத்தன் வந்து பென்னி பெட்ஷீட் மேல சில்லறைகள் எல்லாம் இருக்கு நாகேஷ் சில்லறை போடும்போதும் சத்தம் வரும் எடுக்கும்போதும் சத்தம் வரும் ஏய் என்னடா நீ இஷ்டத்துக்கு பேசுற எடுக்கும்போது எப்படிலாம் சத்தம் வரும் கிழந்து அப்படி எடுக்க வேண்டியதானுங்க இல்லை எடுக்கிறது லேசாக எடுத்தேன்னா பார்த்துட்டு பார்த்துருவான் நாலு பேர் கேட்க முடியா இல்லப்பா ஒரு ரூபா போடுறேன் சில்லற எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து பைசா போட்டு அந்த சத்தம் தான் வரும் அதிலிருந்து நாலு நாள் நீ எடுத்துக்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி விஷமங்கள்லாம் வாலிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேறு யாருக்கிட்டையுமே இருக்க முடியாது சார் அந்த ஆள் ஒரு மேதைன்னா நம்ம ரொம்ப சாதாரண விஷயங்கள் நம்மெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல சில விஷயங்கள் அது ரங்கராஜன் என்ன நினைச்சுக்கோரோ அதை பத்தி கவலை இல்லை நான் உண்மையை ஒத்துக்கிறேன் இல்லையா நானும் அந்த கேங்கில் ஒத்துந்தானே நானு ரங்கராஜன் ஸ்ரீகாந்த் தாராவர சுந்தரராஜா நாகராஜன் ஒருத்தன் அவன் வந்து ஹார்மோனியத்தை வச்சு வாசிப்பான் அண்ணே அண்ணே இருப்பா இதில் பாருங்கண்ணே நாயனம் கேட்குது ஒன்று ஒன்னையுமே இவரு கம்யூனிட்டி ஏன்னா நாயனை வாசிக்கிறது நாயனை வச்சுக்க வேண்டாம் அதுக்கு ஒன்று இதில் வாசிப்பாராடா ஏன்னா ஹார்மோனியத்தில் ஹார்மோனியம் வாசிக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போடுவான் சரி வாசிக்கிறத கேட்காம இருந்தோம்னாக்கா அவன் விட மாட்டான் சரி கேட்டவுடனே இவன் பாட்டுக்கு மல்லாகப்படுத்திக்கிட்டு ரங்கராஜா ஏன் ரங்கராஜா இப்படி படுத்து கிடக்குறியே நீ குளிச்சதை நான் பார்த்ததில்ல தலைவாரி பார்த்ததில்ல பாத்ரூம் போனதும் பார்த்ததில்ல எப்பத்தான் போற எல்லாருக்கும் காமன் பாத்ரூம் இருக்கேன்னு சொன்னாக்க பட் ஒன்னு எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னாக்கா அந்த கிளப் ஹவுஸ்ல ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வந்து 7:45 7:40 டக் 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 டக்குன்னு எல்லாருடைய ஜன்னல் கதவும் திறக்கும் ஏன்னு கேட்டா சாரி ரங்கராஜா உண்மையை சொல்லிடுவோம் அங்க டாய்லெட் கழுவுற பொண்ணு ஒத்தி போவோம் அது என்னமா தெரியும் இர்ரெஸ்பெக்டிவ் ஏஜ் 60 வயசானாலும் சரி 70 வயசானாலும் சரி வேலைக்காரனாலும் சரி லாண்ட்ரிக்காரனாலும் சரி அப்படி அப்படியே நிப்பானுங்க ஒரு ரூபாயும் அசர மாட்டான் எவனுக்கும் பேச மாட்டான் எவனும் பேச மாட்டான் அங்க பாத்ரூம் கூட போலான்னு 3 பேர் நிப்பானுங்க கப்பன் அப்படின்னு நினைக்குவானுங்க அவ உள்ள போனவா இவங்க பாக்கணும் ஐயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பழகிட்டு ஆனா ஒண்ணு சார் யாரோ பேசுறாங்க பேசும்போது நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அற்புதமாக எழுதி தள்ளுவாங்க அப்படியே போயிங்க என்ன மாதிரியும் ரங்கராஜனை மாதிரியும் காலெல்லாம் பாக்கி இல்லாம இதுவரைக்கும் எந்த கம்பெனியும் வசூல் பண்ணவன் சினிமா உலகத்திலே யாரும் கிடையாது
இதுதான் சத்தியம். என்ன பண்ணுவா மறு நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் முடிச்சுட்டு புரொடியூசர் வந்து என்னங்க டப்பிங் அப்படியே நிக்குது என்ன நல்ல சமயத்தில் வந்து கேக்குறேன், இப்ப போய் டப்பிங் எப்படியா? ஐயோ தொண்டை இப்ப கட்டிச்சு, என்ன எம்ஜிஆர் சாரே ஒத்துட்டு இருக்காரு பேசாம அப்புறம் டப் பண்ணிக்கலான்னு, என்ன அப்ப போய் டப்பிங் கேக்குறேன். பழசு உண்டா அண்ணா? வச்சிருக்கேன், பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, காட்டு அப்படின்னு எடுத்து அப்படி காட்டு, டப்புன்னு பிடிச்சிருது. ஆ சாயங்காலம் பேசுவோமா அப்படின்னு வாலி ரங்கராஜர் காண அவன் பல்லவிய இது கொடுத்துட்டு ஒரு நாலு லைன் இப்படி இந்த இடம் தான் வரமாட்டேங்குது. இந்த பையன் ஏன் அப்படி இப்படி நகர்றானா, செக்குக்கு ஏதாவது எழுதுறானுங்களா, கையெழுத்து போடுதா? இன்னைக்கும் பாருங்க வாலி மேல ஏறி பேசுறாக்கா சத்தியமா, காசு இல்லாம என்ன எழுதி நீ வந்து கம்பனாவே மாறினாலும் பரவாயில்ல, நீ எது எழுதுனா இப்ப பிரயோஜனமே கிடையாது, காலனா பிரயோஜனம் இல்லை, அதனால வந்தா ஓகே கேஷ கொடு, அப்புறம் வேணா ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லிட்டு பொழிஞ்சு தள்ளிடுவான். அதுல ஒண்ணும் அப்புறமா பட் இவர் எப்படி நேரத்தை வீணாக்குறாருன்னா, இவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து துரை துரைன்னு ஒருத்தர் வருவார், அண்ணா நாடகம் நாடகம் நாடகம்னா, அன்னைக்கு நீங்க சொன்ன இடத்துல இருந்து பணம் என்ன வரல, கொஞ்சம் டெம்பர் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து உள்ள என்ன என்ன சீன் சாத்துற, என்ன புராண வாங்குற இல்லை, அந்த இது நம்ம சபையில் வந்து ராஜா மந்திரி பேசுறது, மந்திரிகள்லாம் பேச முடியாதயா, சேவை நான் பார்த்துக்கேன், உடனே அவன் சேவை நாங்கள் ஆட்களுக்கு சொல்லியிருந்தோமே என்ன ஆயிற்று அப்படின்னு, எல்லாம் ஏற்பாடு செய்தோமே அப்படின்னு, நேற்று வந்தாலே அவள் சேற்றுக்கூட்டை நீலவேணி அவள் நீலாக்கேங்க போடா, இப்போ இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு காகிதம் அவங்க வீட்டு அவன் ரூம் முன்னால கிடந்துச்சு, எடுத்து பார்த்தேன், கடலோரம் நெடுநேரம் கதை பேசினாய், என்னை கடல் சேர்த்து நீ மட்டும் கரையேறினாய் அப்படிங்கிற ஒரு பல்லவி பார்த்தேன். ஐயோ இவன் கவிஞன் யாங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். இறைவனெல்லாம் ஆலயத்தில் ஏற்றி வைத்த தீபம் இரவு பகல் 20 நாள் எவருக்கு என்ன லாபம், இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் வீணா இப்படி பொழுது வீடாக்கி இருக்காரே அப்படிங்கிறது பல பேர் முயற்சிகள் பத்தியில எந்த ஒரு சின்னது. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு பெரிய ஆளா இத்தனை பேர் மகிழ்ச்சிக்கு மத்தியில முக்கிய காரணமா இருக்கக்கூடிய மகாமதிப்பிற்குரிய வாலி அவர்களை நான் ஏகவதனத்தில் பேசியது எவ்வளவு பிழை என்பது இப்படி ஒரு உயர்வுக்கு வருவார்னு தெரியாத ஒரு அறியாமைதான் என்பதை ஒத்துக்கொண்டு அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.